ஹே எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் கன்டென்ட்டை தேடி ஒரு பயணம் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படும் அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்காச்சு இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் பட் எனக்கு ரெண்டும் கிடைக்கவே இல்லை அதனால கண்டென்ட் தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கு டேரெக்டாக வந்து சேரும் வாங்க கண்டென்ட் குள்ளே போகலாம் கண்டெண்ட் குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமே தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சு என்கிட்ட தான் கண்டென்ட்டே கிடையாது நான் எதை பற்றி பேசுவேன் எதை பற்றி வீடியோஸ் போடுவேன் எப்படி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டி எப்படி என்னோடய வியூஸ் லைக்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவேன் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கை போடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் ரொம்ப பிடிச்ச எங்களை கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன் பட் ஏற்கனவே அதை பற்றி எக்கச்சக்கமான அவங்க வீடியோஸ் போட்டு வேறு லெவலில் லைக்ஸை வாங்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாரும் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருப்பாங்க அவங்க அத்தனை பேர் வீடியோஸும் வேறு லெவலில் ரீச்சாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னா சொல்லிகிட்டே போகலாம் பட் என்னால் எதையுமே உருப்படியாக வீடியோஸாக போட முடியல ஏன்னா என்கிட்ட மிகப்பெரிய மைனஸ் என்ன நான் பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கடிக்கு மறந்துடுவேன் திக்குவேன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோவை இது வரைக்கும் அப்லோட் பண்ணவே முடிஞ்சதில்ல அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எக்கச்சக்கமாக ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கேன் பட் இது வரைக்கும் என்னால் உருப்படியாக ஒரு விஷயத்தையும் பண்ணவே முடியல ஆக்சுவலி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பாட்காஸ்ட்னால் என்னன்னா தன உங்களுக்கு மனசில் தோன்றது பேசலாம் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் அதை பற்றி கொடுக்கலாம் இன்குலூடிங் மூவிஸை பற்றி கூட நீங்கள் ரிவ்வியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் எந்த மூவியை பற்றி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எதை பற்றி ஃபஸ்ட் போட்காஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இன்னும் மைண்ட் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கண்டனும் சிக்கல அதனால் தான் இந்த கண்டென்ட்டை தெரிய ஒரு பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன் என்னடா சொல்கிற இப்போ ஏற்பட்ட சோஷியல் மீடியா தெரிஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ஒரு சின்ன கண்டென்ட் கூட சிக்கலே அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அதான் சொன்னால ஆல்ரெடி எக்கச்சக்கமாக கண்டென்ட்ஸ்லாம் கிடைக்குது பட் அதை பற்றி வீடியோஸை நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸாக போட்டு வேறு லெவலில் பேர் வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு திறமை வந்தவங்களாக இருக்காங்க நமக்கு திறமை கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் இந்த கண்டென்னை தேடி பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி கண்டென்ட்டை தேடிட்டு இருக்கேன் கண்டென்னை தேடி ஒரு பயணம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க திறமை சரியாக இருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு அப்போ கிடைச்சதில்லை அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க ரெகக்னேஷன் கிடைக்க வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு தான் மக்கள் இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் வாங்கி பெரிய ஆள் ஆவாங்க பட் இப்போது எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் தான் பெரிய விஷயமாகவே இருக்குது நிறைய பேர் வந்து அதை தப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சிலரை சொல்லணுன்னா ஒருத்தவங்க யாராச்சும் ஒரு பெரிய மனுஷனை பற்றி தப்பாக பேசுவாங்க தப்பாக பேசின மறுநாள்லேருந்து அவங்க அதை பற்றி திட்டி மீம்ஸு கலாச்சி மீம்ஸு எக்கச்சக்கமான வீடியோஸு யூடியூப்பு எந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கனாலும் அவங்களோட முடிஞ்சு தான் வரும் அந்த லெவலுக்கு அவங்க ட்ரெண்ட் ஆகிடுவாங்க ஆக்சுவலாக இது ஒன்றும் திறமை கிடையாது அவங்கள அவங்களே அசிங்கப்படுத்துக்கிறது தான் பட் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க தான் பெரிய லெவலுக்கு ரீச் ஆனால் என்னுடைய வீடியோஸும் என்னோடய ஃபேஸும் டெய்லி பார்க்குறாங்களா இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களை கெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கரெக்ட் நான் அவங்கள பற்றியே தான் பேசுகிறேன் அவங்களுக்கு த திறமசாலின்னு நினைப்பு அழகுன்னு நினப்பு பெரியாலும் நினப்பு உண்மையாக சொல்லணும் போனால் அது மூணுமும் கிடையவே கிடையாது தேவையில்லாமல் வாய் விட்றாங்க அதுக்கு வாங்கி கட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அந்த ஃபேன் பேஸ்லாம் அவங்களோட அழகை கண்டோ இல்லை அழகு இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல திறமையை கண்டோ திறமையோ இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஸோ இந்த கூட்டம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்லப்போனால் அவங்கள கலாய்க்கணுன்றதுக்காகவே உருவான ஒரு கூட்டம் அது இருக்கிறதுலேயே ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா தான் ஒரு ஜோக்கர்ன்றது அவங்களுக்கே தெரியாமல் தான் இருக்குது யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ஆள் மனசில் போய் அவங்க ஒரு மாடலும் செலிபிரிட்டினோ திறமையான ஒரு பர்சனும் நம்ம வச்சுருக்காங்க இதனாலையும் தான் என்னவோ தெரியல அவங்க என்னை யாராலையும் அசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுட்டு தெரியறாங்க உண்மையாக சொல்ல போனால் அதில் ரெண்டு நாள் விஷயம் நடந்திருக்கு ஒன்று அவங்களுக்கு இன்னொன்று நமக்கு அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்னென்னா அவங்க வைரல் ஆகிட்டாங்க அவங்களோட ஃபேஸை எல்லாருக்குமே ரெகக்னைஸ் போச்சு அவங்களோட பேர் எல்லாரோட மனசுலேயும் பதிஞ்சிருச்சு ஆனால் அது நல்ல எண்ணத்துல ஒன்றும் பதில கலாய்க்கணுன்ற எண்ணத்தில் தான் பதிஞ்சிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே கிடைக்காத கோடான கோடி ரசிகர்களுக்கு கண்டென்ட்டை வாரி வழங்குற ஒரு தெய்வமாக அவங்க இருக்கிறாங்க நமக்கு இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவி ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பாங்க அது மூலமாக நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கும் அதை வச்சு அவங்க ஒரு வீடியோஸை போட்டு நல்ல பேரும் வாங்கலாம் வீடோ வினிட் நான் இப்போது கண்டென்ட் நான் சொன்னேன் எனக்கு தான் இன்னும் கண்டென்ட் சிக்கவே இல்லையே ஒருவேளை இது ஒரு முடிவில் பயணமாக இருக்குமோ வாங்க கண்டென்ட் தெரிய ஒரு பயணத்தை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் பார்ட் டூவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் இட்ஸ் சைன் ஆஃப் பை லோக்கி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ சூன்